இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ தான் பார்க்க போறீங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்ல கிளிக் பண்ணீங்கன்னா நான் போற வீடியோஸ் நீங்க உடனே ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். முன்னாடி நாள் நைட்ல பச்சைப்பயிரும் அரிசியும் ஊற வைக்க போறேன். காலையில பச்சைப்பயிறு தோசை ஊத்தலாம் அப்படின்றதுக்காக நைட்டே ஊற வச்சாகணும். ஒரு கப் அளவுக்கு பச்சைப்பயிர் எடுத்து அது கூடவே கால் கப் அளவுக்கு பச்சை அரிசி. நீங்கள் என்ன கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் கால் கப் அரிசி எடுத்துக்கோங்க. இப்போது ரெண்டு மூணு தடவை தண்ணியில் நல்லா அலசிட்டு இன்னுமே தண்ணி பிடிச்சி இதை ஊற வச்சுருவோம். ஓவர் நைட் நல்லா ஊறிச்சுன்னா காலில் தோசை விடும்போது பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். பச்சைப்பயிர் ஊற வைக்கிறதுக்கு மட்டும்தான் டைம் ஆகும். காலில் மாவு புளிக்க வைக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது, டைரெக்டாக நம்ம ஊற்றிடலாம். காலையில் எந்திரிச்சதுமே சுடு தண்ணியில் சியா சீட்ஸ் போட்டு குடிப்போம்ல, அதுக்காக தண்ணி பிடிச்சி கெட்டில் ஊற்றி கொதிக்க வச்சிடலாம். சியா சீட்ஸ் குடித்தா போதுமா, எக்ஸசைஸ் எதுவும் பண்ணாமே வெயிட் குறையுதா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நீங்கள் வெறும் சியா சீட்ஸ் மட்டும் குடிச்சிட்டு இருந்தாலே ஒரு குறிப்பிட்ட வெயிட்டை நீங்கள் குறைக்க முடியும். நான் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 2-3 kgs வந்து நான் சியா சீட்ஸ் மட்டுமே குடிச்சு குறைச்சிருக்கேன். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நானுமே ஷேர் பண்றேன், நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அந்த ட்ரிங்க் ரெடி பண்றதுக்கு தண்ணி நல்லா கொதிக்கணும். இப்போ ஒரு லெமன் எடுத்திருக்கேன், அதுல பாதி மட்டும் கட் பண்ணிட்டு அந்த ஜூஸ் எடுத்துக்கிற போறோம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சியா சீட்ஸ் அதை ஒரு கிளாஸ்ல போட்டுட்டு அந்த கிளாஸ் நிறைய சுடு தண்ணி நல்லா கொதிக்க கொதிக்க இருக்கிற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. அந்த தண்ணியில சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 minutes இருக்கணும். அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். நீங்க தேன் சேர்க்காமையும் குடிக்கலாம். அப்புறமா நம்ம பாதி லெமன் எடுத்து வச்சிருந்தோம்ல, அந்த கொட்டையை எடுத்துட்டு அந்த ஜூஸ் மட்டும் அதுல சேர்த்துடலாம். பாதி சேர்த்தா போதும். கொதிக்கிற தண்ணியில சியா சீட்ஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி 5 minutes வச்சிருந்தோம்ல, அப்போ அந்த தண்ணி வந்து வார்ம் ஆயிரும். அதுக்கப்புறமா இப்போ எடுத்து குடிக்கலாம். எம்டி ஸ்டமக்ல காலையில் எந்திரிச்சதுமே இதை ரெகுலரா குடிச்சிட்டு வாங்க. நீங்க ஒரு 1 week குடிச்சிட்டு நீங்க வெயிட் செக் பண்ணி பாத்தீங்கனாலே அந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். வெயிட் லாஸ் ரொட்டீன் வீடியோ கேட்டுட்டே இருந்தீங்க, என்னால ப்ராப்பரா அந்த வீடியோ எடிட் பண்ண முடியல. நான் சீக்கிரமா முடிச்சுட்டு உங்களுக்காக அப்லோட் பண்றேன், பார்த்துட்டு அதே போல ட்ரை பண்ணி பாருங்க. இவங்க மூணு பேரும் இன்னும் பாத்ரூம் போகல, அதனாலதான் வெளியில விட்டுட்டு நானும் அங்கேயே உட்காந்துருக்கேன். பாத்ரூம் போனாதான் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால அங்கிட்டு இங்கிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. புல்லு வேற திங்கிது பாருங்க, ஆரஞ்சு புது விதமாக இருக்குது. எங்கேயாவது பூனை புல் திங்குமா, இங்கே திங்கிதே. இத்தனை கேட் வளர்க்குறீங்க, பாத்ரூம் எப்படி போவாங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. சின்ன கேட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் வீட்டில் மண் எடுத்து வைங்க, ஒரு டப்பில் எடுத்து வச்சிங்கன்னா நீங்கள் அதில் கொண்டு போய் நிப்பாட்டி விட்டிங்கன்னா அந்த மண்ணுக்கே வந்து அவங்க தோண்டி பாத்ரூம் போய் அதை புதைச்சி வச்சுருவாங்க. கேட்டுக்கு மட்டும்தான் அந்த ஹேபிட் இருக்குது, ரொம்ப க்ளீனாக வச்சுக்கிறோம். எனக்கு வெளியில் மண் இருக்கிறனால அங்கேயே பழக்கிட்டேன். வெளியில் தான் போயிட்டு வீட்டுக்குள்ளே வர்றாங்க இப்போல்லாம். இந்த வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 8-9 நாள் ஆயிருச்சு. இது வரைக்கும் பெட்ஷீட்டு அப்புறம் பில்லோ கவர்லாம் துவைக்கவே இல்லை, ஏன்னா எனக்கு அடுத்தடுத்து நிறைய வேலை இருந்துச்சு, இதில் கவனமே செலுத்த முடியல. இன்னைக்கு எப்படியாவது துவைச்சிருவோம் அப்படின்னு துவைக்கிறதுக்கான வேலை எல்லாம் பார்க்க போகிறேன். ஸ்க்ரீனு அதுக்கப்புறம் பெட்ஷீட்டு இந்த மாதிரி பெரிய பெரிய துணி எல்லாத்தையும் இன்றைக்கி துவைச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் தான் எடுத்துட்ருக்கேன். வாஷிங் மிஷினை அந்த பாத்ரூம்குள்ளே வச்சிருக்கிறது கதவு திறக்கிறதுக்கு தான் கொஞ்சம் சிரமமாக இருக்குது. இருந்தாலும் ஓகே, இதுதான் சேஃப்டியான பிளேஸ் இதுக்கு அப்படின்றனால அங்கேயே வச்சாச்சு. இப்போ வாஷிங் மிஷினில் லிக்விடு அதுக்கப்புறம் கம்ஃபர்ட் இது எல்லாத்தையும் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு கனமான போர்வையாக எடுத்து துவைச்சிருவோம். ஏன்னா காலையிலே துவைச்சி போட்டால் தான் சீக்கிரமாக காயும் ராத்திரிக்கு எடுக்க முடியும். திடீர்னு நைட் ஆனால் மழை வேறு வந்துடுது, அதனால் காலையிலே போர்வை பெட்ஷீட் இது எல்லாத்தையும் துவைச்சிருவோம் அப்படின்னு அந்த வேலை தான் பார்த்துட்ருக்கேன். இதில் 3 போர்வை வரைக்கும் போடலாம், வெயிட்டான போர்வை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 8 kg இந்த மிஷினு, அதனால் 3 போர்வை மட்டும் போட்டுட்டு இப்போது ஆன் பண்ணி விட்டுடலாம். ஃபஸ்ட் ரவுண்டு ஓடி முடியட்டும். இந்த புதுசாக வாங்கின பொருள் மேலே இருக்க கவரை பிரிக்கிறதுக்கு எனக்கு மனசே வராது, அதுவா கிழிஞ்சு வந்தா தான், இல்லாட்டி நான் பிரிக்கவே மாட்டேன், அப்படியே வச்சிருப்பேன். அடிப்பியா? என்னவே அடிக்கியா? வெளியில ஓடுற நாய பார்த்தா பயமா இருக்கல, எதுக்கு ஓடுற? அப்படி நல்ல பலமா தூங்காம நடிச்சிருவ நீ. அடிக்க வந்தா திரும்ப அடிக்குது பாரு. அடிக்கிறாரா? அடிக்க வரா பாரு. என்ன சைடு பல்லெல்லாம் பெருசா இருக்கு, முன்னாடி பல்லெல்லாம் எப்படி இருக்கு? அது ஸ்டைல்ஸ். ஸ்டைல்ஸா? ஸ்டைல்ஸ் ஏனி செல்லம். நோ, நல்ல நல்ல மாதிரி கைய வச்சிருக்க. இப்போ பார். ஏய், கராத்தே மஷ்.
காலையில் டீ போட்டு கொடுத்தாச்சு, நானுமே அந்த ட்ரிங்க் குடிச்சு முடிச்சிட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா கபகபன் பசி. நம்ம நைட்டே ஊற வச்சுருந்தோம்ல அந்த பச்சைப்பயிறு அரிசி, அதை அப்படியே மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அது கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, பெருங்காயத்தூள், அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், இஞ்சி துண்டு சின்னதாக எடுத்து அதை குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். இது எல்லாத்தையும் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா மை போல் அரைச்சி எடுத்துடலாம். அரைச்சதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம். அரைக்கிறதுக்கு தேவையான தண்ணி நம்ம ஊற வச்சோம்ல அதையே ஊற்றி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த கன்சிஸ்டன்சிக்கு. இப்போ தோசைக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அந்த உப்பையும் சேர்த்து அந்த மிக்சி ஜாரையும் அலசி அந்த தண்ணி சேர்த்து நல்லா தோசை மாவு பதத்துக்கு கலக்கி வச்சுக்கிடுவோம். அவ்வளோதான். இதை புளிக்க வைக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது, டைரெக்டாக தோசை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிடலாம். உப்பு அரைக்கும் போது போட வேண்டாம், அரைச்சதுக்கு அப்புறமாவே சேர்த்துக்கோங்க. இப்போ எதுக்கு இங்கே இவர் அழகாக சமத்தா உட்காந்துருக்காருன்னா, இவரோட மீண்டப்பா வந்து தலைக்கு மேலே இருக்கான், அதை பாதுகாக்கிறதுக்காக உட்காந்துருக்காரு. நான் சொல்லிட்டேன் இவர் மீனெல்லாம் யாரும் எடுக்க மாட்டோம்னு, இருந்தாலும் நம்பிக்கை இல்லாமல் அங்கனே உட்காந்துருக்கேன், எப்படா போடுவீங்க அப்படின்னு. நான் கூலிங் போகிறதுக்காக வச்சுருக்கேன். தோசைக்கு சிம்பிளாக பண்ணுற மாதிரி ஒரு வெங்காய சட்னி தான். அதுக்கு ஒரு 4-5 பெரிய வெங்காயம், 10-15 போல் சின்ன வெங்காயம், பூண்டு ஒரு 3-4 பல், சின்ன துண்டு இஞ்சி, புளி கொஞ்சமாக, வெல்லமும் கொஞ்சம் சேர்த்துட்டு, இப்போ கலருக்காக காஷ்மீரி மிளகாய் பொடி கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணாட்டி இதை ஸ்கிப் பண்ணிடலாம். அப்புறம் நார்மல் மிளகாய் பொடி காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இதில் பச்சை மிளகாய் பட்டை மிளகான்னு எதுவுமே சேர்க்க வேண்டியது கிடையாது. அந்த மிளகாய் தூள் காரமே கரெக்டாக இருக்கும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மை போல் அரைச்சி எடுத்துடலாம். இப்போ இந்த சட்னி தாளிக்க போறோம். ஒரு கடாயில 2 குழிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊத்தியாச்சு. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா அரைச்சு வச்சிருக்கோம்ல அந்த பேஸ்ட், அதையும் சேர்த்து பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. அரைச்சோம்ல மிக்ஸி, அதை லைட்டாக கழுவி அந்த தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த சட்னிக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதையும் சேர்த்து ஒரு 10-12 நிமிஷம் கொதிக்க வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா சட்னி ரெடி. இப்போ இவங்களுக்கு வந்து மீன் எடுத்து வச்சிருந்தேன், அது கூலிங் போயிருச்சு, அதனால ஆளுக்கு ஒரு மீன் போட்டேன். இந்த மீன் ரொம்ப பெருசுன்றனால பாதி பாதி தான் சாப்பிட்றாங்க. இப்போ தோசை ஊற்ற ஸ்டார்ட் பண்ணிடலாம். நார்மலாக நீங்கள் எப்படி தோசை ஊற்றுவீங்களோ அது போல் எவ்வளோ தின்னாக வேணும்னாலும் ஊற்றலாம், எவ்வளோ திக்காக வேணும்னாலும் ஊற்றிக்கிடலாம். பியவே பியாது, அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும் தோசையோட டேஸ்ட்டு. நம்ம இஞ்சியெல்லாம் சேர்த்துருக்கோம்ல, நல்ல வாசமாக சூப்பராக இருக்கும். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நான் சொன்ன அளவுகளை அப்படியே சேர்த்துட்டு இந்த தோசை செஞ்சு பாருங்கள். சாப்பிட்றதுக்கு உண்மையாகவே அம்புட் ருசியாக இருக்கும். இது கூட எல்லா சட்னியுமே அவ்வளோ பர்ஃபெக்டாக போகும், கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். 2 தோசை சாப்பிட்டாலே போதும், அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும். ப்ரோட்டீன் ரிச் பிரேக்ஃபாஸ்ட்டும் கூட. இவங்க மீன் சாப்பிட்டுட்டு அவங்க அவங்கள தனித்தனியாக சுத்தம் பண்ணிக்க மாட்டாங்க, மாற்றி மாற்றி தான் சுத்தம் பண்ணுவாங்க. ரெண்டு பேரும் எவ்வளோ அழகாக சுத்தம் பண்ணி விடுறாங்கன்னு பாருங்க. போலீஸ் இன்னும் மீன் சாப்பிட்டுட்டு இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு வந்து கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போதான் மேடம் வர்றாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு. பாதி பாதி மீன் தான் சாப்பிட்றாங்க பெரிய மீனாக இருக்கிறனால. வாஷிங் மிஷின் ஆஃப் ஆயிருச்சு. இப்போ இதை எடுத்துகிட்டு போய் மாடியில் காய போட்டு வந்துட்டோம்னா அடுத்த ரவுண்டு போட்டுடலாம். அதுக்குள்ளே வெயிலில் நல்லா காஞ்சிரும், ஈவினிங்குள்ளே எடுத்து மடித்து வச்சிடலாம். இந்த மிஷினில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் இப்போதைக்கு டெய்லி அண்ட் மிக்ஸ் இது ரெண்டில் தான் துவைச்சிட்ருக்கேன். அது போக ஜீன்ஸுக்குன்னு தனியாக இருக்குது, குழந்தைங்க துணி துவைக்கிறதுக்குன்னு தனியாக இருக்குது. ஸோ அதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் உங்களுக்கு தனி வீடியோ போடும்போது எல்லாத்தையும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஜராருக்கு வந்து பெரிய தோசை வேணாமா குட்டி குட்டியாக வேணும் அப்படின்னு கேட்கவும் அவனுக்கு குட்டி குட்டியாக தோசை ஊற்றிருக்கேன். இதுவுமே நல்லா சூப்பராக வருது பாருங்க. பச்சைப்பயிரில் தோசை செஞ்சிருக்கோம், இது டேஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்போம். பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எந்த சட்னியோடு சாப்பிட்டாலும். சராருக்கு குட்டி குட்டியாக ஊற்றி கொடுத்தா டிஸ்டர்ப் பண்ணாமல் சாப்பிட்ருவாரு. மாமாவும் நல்லாவே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாரு, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த சட்னி புளிப்பு இனிப்பு உரப்பாக இருந்துச்சு. காலை பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமாவே காய போட வேண்டிய துணி எடுத்துகிட்டு மேலே வந்தாச்சு. இது நல்ல ட்ரைனாக இருக்க துணி அப்படின்றனால செவர்லே போட்டாச்சு. அடிக்கிற வெயிலுக்கு 1 நேரத்துலே நல்லா காஞ்சிரும். அதுக்கப்புறமா அடுத்த துணி எட்டு வந்து போட்டுடலாம். இப்போது எல்லாத்தையும் எடுத்து காய போட்டாச்சு. மேலே ஒரு செங்கல் வச்சுட்டா போதும், கீழெலாம் ஒழுகாமல் காஞ்சிரும். லஞ்சுக்கு வெள்ள மீன் தான் வாங்கி வச்சுருக்கேன். இதை வந்து ஃப்ரை பண்ணி குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு. யூஸ்வலாக எப்பவும் போல் என்ன பண்ணுவோமோ அதே, அதனால் எதுவும் தனித்தனியாக வீடியோ எடுக்கலை. வெள்ள மீனை ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான துண்டுகளில் மசாலா பரட்டி வச்சாச்சு. குழம்புல போடுற தலை இருக்குல்ல, அதுக்கு உப்பு மஞ்சத்தூள் போட்டு அதையும் நல்லா பிரட்டி வச்சாச்சு. ஒரு சைடில் சாப்பாடு வச்சு நல்லா கொதி வந்துருச்சு, இன்னொரு சைடில் குழம்பு வைக்கிறதுக்கு பாத்திரம் வச்சாச்சு. ஆனால் குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி இதிலேயே மீன் பொறிச்சு அந்த மீன் பொறிச்ச எண்ணெயிலேயே குழம்பு தாளிச்சிடலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்கேன். அதனால் ஃபஸ்ட்டு கூடுதலாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம் அப்படின்னு ஊற வச்சிருந்த மீன் எடுத்து போட்டு ஃப்ரை பண்ணிட்டுருக்கேன். மீன் பொறிக்கும் போதே அவ்வளோ வாசனையாக சூப்பராக இருந்துச்சு. அதனாலே எல்லாரும் ஃபஸ்ட்டு பேட்ச் எடுத்து நம்ம சாப்பிட்ருவோம் வெறுவாயில், அதுக்கப்புறமா சாப்பாட்டுக்கு பொறிச்சிக்கிருவோம் அப்படின்னு முதல்ல பொறிச்சதை எடுத்து எல்லாருமே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். வெளியில் இருக்கிறது நல்லா முறுமுறுன்னு, உள்ளே ரொம்ப சாஃப்டாக ஜூஸியாக இருந்துச்சு. இப்போ அடுத்த பேட்சை தான் அப்படியே சாப்பாட்டுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு பிளானில் இருக்கோம். அதையும் பொறிச்சு எடுத்ததுக்கப்புறமா இப்போ வெங்காயம் பூண்டுலாம் போட்டு தாளிக்க ஆரம்பிச்சாச்சு. இது யூஸ்வலாக நம்ம மீன் குழம்பு வைப்போம்ல அதே மாதிரி
மாதிரி தான், வேற ஒன்றும் பெருசாக பண்ணலை. மீன் குழம்பு வைக்கிறதுக்கு மாங்காய் வாங்கணும் அப்படின்னு வீட்டில் இருக்கும்போது யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனால் கடைக்கு போகவும் அதை மறந்துட்டு வந்துட்டேன், வாங்கவே இல்லை. அதனால வெறும் கத்திரிக்காய் மட்டும் போட்டு இந்த மீன் குழம்பு தாளிச்சு முடிச்சாச்சு. சூடான சாப்பாட்டுக்கு மேலே கொதிக்க கொதிக்க மீன் குழம்பு ஊற்றி அது கூட கத்திரிக்காய், மீன் தலை, பொரிச்ச மீன் எல்லாத்தையும் வச்சு சாப்பிட்றதுக்கு உண்மையாகவே அம்பு ருசியாக இருந்துச்சு. மதியானம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமாவே அந்த சேர்ந்த பாத்திரம் எல்லாத்தையும் மாமா எனக்கு விளக்கி கொடுத்துட்டாரு. அப்புறம் அடுப்பும் தொடச்சு முடிச்சாச்சு, அவ்வளோதான். மேக்ஸிமம் இப்போ கிச்சன் ஓரளவுக்கு க்ளீன் ஆயிருச்சு. ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா லைட்டாக மழை தூரிட்டு இருந்துச்சு, ஆனால் பெய்யலை. அப்போ நம்ம ஒரு ரைடு போயிட்டு வருவோம் அப்படின்னு வண்டி எடுத்துட்டு சும்மா ஒரு ரவுண்டு மட்டும் அடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நாங்கள் போயிட்டுருக்கும்போது லைட்டாக மழை வர ஆரம்பிச்சிருச்சு, வேக வேகமாக வீட்டுக்கு ஓடி வந்தாச்சு. இல்லைனா வெளில ஏதாவது சாப்பிட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். கடைசியாக இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு, ஆனாலும் இப்போ ஏதாவது சாப்பிடணும் போல் இருக்கே அப்படின்னவும் வீட்டில் நேச்சோஸ் பண்ணுவோம், அரிசி மாவு வச்சு அப்படின்னு பிளான் பண்ணி இப்போது அதுதான் ரெசிபியும் எடுத்துருக்கேன் உங்களுக்கு பாருங்கள். 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பும் சேர்த்து 1/2 கப் அளவுக்கு மாவு சேர்த்துருங்க. தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறமா அதை அப்படியே கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுப்பு சிம்மிலே வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு விட்டுருங்க, மாவு நல்லா வேகணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் மட்டும் சேர்த்துக்கிடுவோம், அந்த மாவு வந்து நம்ம கையில் ஒட்டக்கூடாது அப்படின்றதுக்காக. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற வச்சுருவோம். கையிலையும் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டோம்னா ஒட்டவே ஒட்டாது. இப்போ குட்டி குட்டி பால்ஸாக எடுத்து நம்ம சப்பாத்தி மாவு தேய்ப்போம்ல அது போல் தேய்ச்சிட்டு கட் பண்ணி எடுக்கணும். ட்ரையாங்கிள் ட்ரையாங்கிளாக நேச்சுரல்ஸ் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு, ஆனால் அரிசி மாவில் செஞ்சுருப்போம். உண்மையாகவே சாப்பிட்றதுக்கு இந்த ஸ்நாக் அம்புட் ருசியாக இருக்கும், கட்டாயமாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது சப்பாத்தி மாவு போல் தேய்ச்சிட்டு அந்த அன்னிவனாக இருக்கிற எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு இப்போ இதை அப்படியே ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். அவ்வளோதான், இது போலவே இருக்கிற மாவு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கிறலாம். நீங்கள் கொஞ்சோன்னு மாவு சேர்த்திங்கனாலே போதும், நிறைய வரும். அதனால் அளவு பார்த்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இப்போது எண்ணெய் நல்லா சூடானதுக்கு பின்னாடி அதை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருவோம். வெறும் ஆயில் சாப்பிட்றதுக்கே நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். இதில் நீங்கள் ஏதாவது ஃப்ளேவர் சேர்த்து செய்கிறதுனாலும் செய்யலாம். இப்போ பாருங்கள் நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. இப்போ அந்த எண்ணெயிலேருந்து எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டு வச்சிடலாம், எண்ணெய் எல்லாம் வடியட்டும். அதே மாதிரி அடுத்தடுத்த பேட்சையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சமாக மிளகாய்த்தூள் உப்பு மட்டும் போட்டு நல்லா குலுக்கி எடுத்திருக்கேன். இப்படியே சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். நம்ம இன்றைக்கி சீஸ் போட்டு பண்ண போகிறோம். ஒரு பிளேட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க நேச்சர்ஸ் எல்லாத்தையும் வச்சு அதுக்கு மேலே சீஸ் போட்டுக்கிற போகிறேன். எல்லா பக்கமும் இருக்கிற மாதிரி சீஸ் போட்டுட்டு அதுக்கும் மேலே சில்லி ஃப்ளேக்ஸு, ஆரிகானோ, மிக்சடு ஹர்ப்ஸ்னு இது எல்லாம் சேர்த்தாச்சு. இதெல்லாம் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. அவனில் ஒரு 30 seconds மட்டும் வச்சு எடுத்துக்கிறலாம். நம்ம சேர்த்துருக்க அந்த சீஸ் வந்து மெல்ட் ஆகணும், அதுக்காக தான். இப்போ ஒரு 30 seconds அப்புறமா பாருங்கள், கிஸ்மா கலெக்ஷன்ஸ்லேருந்து இந்த ஒரு சுடிதார் அனுப்பியிருந்தாங்க. பயங்கர சூப்பராக இருந்துச்சு குவாலிட்டி. நம்ம ரஃப் யூஸ்க்கு போடுறதா இருந்தாலும் இல்லாட்டி ஆஃபீஸ் யூஸ்க்கு போடுறதா இருந்தாலும் ஒரு பர்ஃபெக்ட் சாய்ஸாக இருக்கும். ஏன்னா ரொம்ப நல்லா இருக்குது, நிறைய கலர்ஸில் நிறைய டிசைன்ஸில் வச்சுருக்காங்க. கிஸ்மா கலெக்ஷன்ஸில் அபயாஸ், ஹிஜாப் கலெக்ஷன்ஸ், எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. நம்மளுக்கும் இந்த ஒரு ஹிஜாப் அனுப்பியிருந்தாங்க. இது போக சாரீ, குர்த்தி, அப்புறமா விமென்ஸ் கலெக்ஷன்ஸில் எல்லாமே ஜுவல்லரி ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க, மென்ஸ் வேர் வச்சுருக்காங்க, கிட்ஸ் வேர் வச்சுருக்காங்க. எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸில் நல்ல குவாலிட்டியில் கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்களோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க், இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க், வாட்ஸ்அப் நம்பர்னு எல்லாத்தையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது, காண்டாக்ட் பண்ணுங்கள், நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு இந்த ஒரு சுடிதார் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அவ்வளோ சூப்பராக இருக்குது குவாலிட்டி. அதே டைமில் யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதை அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன், நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். அதே டைமில் இவங்க ஹவுஸ் ஒய்ஃப் தான், வீட்டிலேருந்து பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் கொடுக்குறதுக்கும் ட்ரை பண்ணுவோம். சீஸி நேச்சோஸ், அது கூடவே சாஸ் தொட்டு சாப்பிட்றதுக்கு அம்பு ருசியாக இருந்துச்சு. அந்த ஈவினிங் எங்களுக்கு அப்படி தான் போச்சு. ரைஸ் ஃப்ளாரில் பண்ண இந்த நேச்சோஸ் நீங்கள் ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிட்டால் கூட ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்து எடுத்து சாப்பிட்டுக்கிறலாம், கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஜராரோட எக்ஸாம் பேப்பர்ஸு, நேற்று ஃபுல்லாக பார்க்கவே இல்லை லீவுன்றனால, நாளைக்கு ஸ்கூலு, இப்போ தான் நாங்கள் பார்க்குறோம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, அதான் அவங்க கூட ஷேர் பண்ணலான்னு ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம வீடு ஷிஃப்ட் பண்ணிகிட்டு இருந்தோம்ல, ஸோ சுத்தமாக வந்து இவனை படிக்க வைக்கிறதுக்கு எனக்கு டைமே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் நடந்துச்சுல, அப்போ மட்டும்தான் சில போர்ஷன்ஸ், அந்த போர்ஷன்ஸ் மட்டும்தான் நான் கவர் பண்ணியிருந்தேன். இப்போது குவார்டர்லி எக்ஸாம் நடந்து முடிஞ்சு பேப்பர் வந்துருச்சு. குவார்டர்லிக்கு நான் ஒன்றுமே சொல்லிக் கொடுக்கவே இல்லை, ஏன்னா அவங்களுக்கு அந்த வீடு ஷிஃப்ட் பண்ணுற டைமில் இருந்தனால ஒன்றுமே அவனை கவனிக்க முடியல. ஆனால் மார்க் பார்த்துட்டு எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்துச்சு, எப்படி நான் மார்க் எடுத்தேன்னு எனக்கே தெரியல, அதான் அவங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்கேன். அவங்க மிஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஜரார் வந்து எழுத சொன்னால் எல்லாமே எழுதிடலாம், ஆனால் ஏதாவது ஓரலில் இல்லை ரைம்ஸ் ஏதாவது சொல்லுடா அப்படின்னா எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுறானா. ஓரலில் வந்து 56 marks வாங்கியிருக்காரு 100க்கு. அப்புறம் இது என்ன, இது தமிழ் ஓரல், 50க்கு 31.5. ஏய், படிச்சிருந்தா கூட அதை சொல்லவே மாட்டானா, அது மிஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. ஆனால் எழுதுறது எல்லாமே சூப்பராக எழுதிடுறானா, இங்கே பாருங்க 50க்கு 50.
100 மார்க்ஸ். இது வந்து இங்கிலீஷில் என்னது இங்கிலீஷ் ரைட்டிங்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தமிழ்லேயும் பார்த்தீங்கன்னா ரைட்டிங் எக்ஸாம் 50-49 எழுதுல எல்லாமே எழுதிடுறானா, ஆனால் சொல்ல சொன்னால் மட்டும் எனக்கு தெரியாதுங்க அப்படின்றானா ஒரே வார்த்தையில். இது மேக்ஸு மேக்ஸாங்க. ஆமாம் ஆமாம், இது மேக்ஸு. மேக்ஸ் எல்லாமே வந்து 50-33, 66 வாங்கியிருக்காரு. இதே என்ன சயின்ஸ் இவிஎஸ் இவிஎஸ் வந்து 78 வாங்கியிருக்காரு. ரிப்பீட்டடாக நான் வந்து ஸ்டார்டிங்கில் சொல்லி கொடுத்தனால இது மட்டும் நல்ல மார்க் வாங்கியிருக்கேன். இது சொல்லியிருப்பேன் போல, எனக்கும் வரைய தெரியாது மாமாவுக்கும் வரைய தெரியாது, சரா நல்லா வரையுது. ஆனால் 84 மார்க்ஸ் வாங்கியிருக்கான். ஜர்மனி நல்ல மார்க்ஸ் வாங்கிருக்கான்ல, வெரி குட் பாய் தானே நீனே. அங்க பாரு மாமா. டேய் நீ போய் பாரு. எங்கடா போற? எங்க போற? அவ்வளோதான் இந்த வீடியோ முடிச்சிருந்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோஸை நீங்கள் ஒன்னே ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். அவ்வளோதாங்க, வேறு என்ன, நமக்கு சோறு தான் முக்கியம், சார் மட்டும்தான் முக்கியம். பை பை, அஸ்லாம் வலைக்கம்.